ஹலோ பைரோஸ்கர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பைரோஸ்கர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன டிஃபரெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பார்த்துருப்பீங்க, இது வந்து டைம் லேப்ஸில் இருக்கு. என்ன இந்த மொத்தம் டைம் லேப்ஸ் போட்டு இது சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ டைம் லேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் புதுசாக நம்ம சேனலில் டைம் லேப்ஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரோட் டனலில் வந்து ரைட் பண்ணி போயிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். லாங்கஸ்ட் டனல் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் தான் இப்போ கெஸ் பண்ண போகிறீங்க. இந்தியாவிலே லாங்கஸ்ட்னா அப்போ அவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கெஸிங் வச்சுருப்பீங்களா? ஸோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றத. அண்ட் அந்த டனலோட பேர் என்னென்னா தெரியும், அந்த டனல் பேர் வந்து நான் கன்ஃபார்ம் இங்கே பார்த்து கேமரா பார்த்து பேசும்போது மறந்துடுறேன் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து விட்டு எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டனல் பேர் வந்து டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி ரோட் டனல். ஸோ இந்த டனல் தான் நம்ம போனது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரோட் டனல். நிறைய ரயில்வே டனல்ஸும் இருக்குது, பட் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரோட் டனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. அண்ட் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே போடுறேன். ஏன்னா இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த டனல் பார்க்குற ஆர்வம் போயிடுச்சுனா அதனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய டனல் டனலில் வந்து சும்மாவே நம்மளுக்குலாம் வந்து எக்கோ அடிக்கும் பார்த்தீங்களா? சும்மா சின்ன டனலாக இருந்தால் கூட அங்கே வந்து பயங்கரமாக எக்கோ அடிக்கும். இது இவ்வளோ லாங் டனல் இருந்ததுனால அந்த எக்கோ வந்து வேற லெவலில் கேட்டுச்சு. அண்ட் நம்ம கூட வந்து வந்த பைக் வேற என்னது, டியூக் சும்மாவே வந்து சம சவுண்ட் வரும். ஸோ இந்த டனலில் போனதுக்கு வந்து அந்த எக்கோ அடிச்சு வேற லெவல் ஃபீலிங்கில் இருந்துச்சு அந்த டனல் ஓட்டிட்டு போகும்போது. ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி டைம் லாப்ஸில் போடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அது நிறைய கிலோமீட்டர் நானே ரிவீல் பண்ணியிருப்பேன் இப்போ நல்ல வேலை, நிறைய கிலோமீட்டர் அப்படின்றதுனால அவ்வளோ பெருசாக வீடியோ போட்டால் அவ்வளோ இருக்காதே அப்படின்றதுக்காக தான் அழகாக வந்து ஏதோ மியூசிக்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து டைம் லாப்ஸில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபோனை வந்து இப்படி டில்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இப்படி பார்த்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படிக்கா டில்ட் பண்ணிடுங்க. வெர்டிக்கலாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹாரிசோண்டலாக டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டு அப்படின்னு அந்த மியூசிக்கோட அந்த டனல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் டனல் ரைட் போகணுன்னு கண்டிப்பாக ஆசை வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ உங்களை வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் பார்க்குறேன். Bye. பார்த்துருப்பீங்க, சீரியஸாக வந்து அந்த டனல் ரைட் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். அந்த கிலோமீட்டர் வந்து 9.34 கிலோமீட்டர்ஸ். இந்த மொத்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 கிலோமீட்டர்ஸ். அப்போ இதை கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும், எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும், எவ்வளோலாம் அதில் வந்து ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த டனல் வந்து 9.34 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இட்ஸ் இந்தியாஸ் மோஸ்ட் லாங்கஸ்ட் ரோட் டனல். அண்ட் அதில் போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் வந்து பைக்கில் போனால் தான் அது ஃபன்னாக இருக்கும்னு இல்லை, காரில் போனாலுமே ஃபன்னாக இருக்கும் போல அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடு, அந்த எக்கோ சவுண்ட், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த லைட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த வீடியோ. அண்ட் இது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, சனானியில் ஸ்டார்ட் ஆகி நஷ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் போய் முடியுது. இது ரெண்டுமே வந்து ஜம்முவில் தான் இருக்குது. அண்ட்
கை வலிக்குது, இதே கையில் ஃபோன் பிடிச்சி. அண்ட் இந்த டனல் நடுவில் வந்து இன்னொரு ஊருக்கும் வந்து இது பாஸ் ஆகுது, பட் அது பேர் வந்து நான் கையில் நோட் பண்ண மறந்துட்டேன், அதனால எனக்கு தெரியல. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டனல் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தோம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது இருக்காப்பா? இல்லை. அண்ட் பின்னாடி ரொம்ப நேரமாக இந்த ஒரு பையன் இருக்கானே அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து டூஃபி. டூஃபி வந்து அவனுக்கு ஒரு ஃபை சொல்லுங்கள். ஸோ டூஃபி வந்துட்டு கிட்டத்தட்ட 5 feet லாங் அவன். சாரி, கவலாம் மடங்கியிருக்கு. ஓகே, இவர் வந்துட்டு 5 feet லாங், அதாவது என் ஹைட்டு கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருப்பான். இது வந்து என்னோட ஃபேவரட் டெடி பியர். ஸோ வேற எங்கேயும் லொக்கேஷன் எனக்கு கிடைக்கல, எல்லா ரூம்லையும் யாராவது இருக்காங்க, ஆனால் என்னடா ஒரு வீடியோ எடுக்க முடியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் இந்த ரூமுக்கு வந்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். உங்களை நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அப்படி இந்த டனல் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்களான்றதும் எனக்கு சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.